கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஜாதி ரீதியாக கொடுமைப்படுத்தி வரும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 250 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பார்வதிபுரத்தில் கடந்த 1984 இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த 250 மேற்பட்ட மக்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கென அரசு வழங்கும் சலுகைகள் பெற்று வசித்து வரும் இவர்களை தற்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஜாதி ரீதியாக கொடுமைப்படுத்த விடுவதாக அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. தொடர்ந்து கிராம மக்களை அச்சுறுத்தும் வகையில் கோயில்களில் பெயர்களை மாற்றியும் இரவு நேரங்களில் வாகனங்களில் ஒளிப்பெருக்கி வைத்து வீடுகளின் முன்பாக நிறுத்தி அதிக ஒளியுடன் அட்டகாசம் செய்வதும் குடியிருப்பு பகுதியில் வன்முறையை தூண்டும் வகையில் பதாகைகளை வைத்து கிராம மக்களை அச்சுறுத்தி வரும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கிராம மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரா பானு ரெட்டியை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்தனர். அப்போது ஜாதி ரீதியாக கொடுமைப்படுத்தி வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 250 குடும்பத்தினர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்தனர். இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி ஒற்றுமையா இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும். ஜாதின்ற ஒரு இது கோயிலுக்கு வரக்கூடாது. அது அந்த மாதிரி வந்தது அவங்க நீங்க என்ன இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஜாதியே வரக்கூடாது. நாங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும். இது கண்டிப்பா நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.